ஐயன் கார்த்திகேயன். ஒற்றை தலைமை ஒன்று கட்டாயம். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி ஒன்று மிக மிக அவசியம். அது வலுவாக இருப்பது இன்னும் அவசியம். அப்போ தான் ஆட்சி கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து அதை சரியான திசைவெளிப்போக்கில் நடத்துவதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி உயிர் போட்டத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அந்த விதத்தில் அஇஅதிமுக வலுவாகவும் உயிர் போட்டத்துடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ இதுக்கு ஒற்றை தலைமை கூடுதல் பலத்தை தருமா அல்லது இதுவே நிலைமை சிக்கலாகுமா? இது ரொம்ப மோசமான ஒரு முடிவு தான் நான் நினைக்கிறேன். ஒற்றை தலைமைங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயமாக எல்லாருக்குமே தோணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எந்த முடிவும் எடுக்காமல் ரெண்டு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஒரு வீடுக்காக அந்த பேப்பர் போன வழிக்கே ஒற்றை தலைமையே பரவாயில்லைன்ற இடம் தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் இப்போ சிக்கல் என்னென்னா, தொடர்ந்து முதல்லேருந்து நம்ம எல்லாருமே எல்லா விவாதங்களையும் பேசும்போது அவர் வந்து சசிகலாவை ஏமாற்றிட்டார், தினகரனை ஏமாற்றிட்டார், ஓபிஎஸ்ஐ ஏமாற்றிட்டார்ந்தாங்க. முதல்ல அவர் ஜெயலலிதாவே ஏமாற்றிட்டார். நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்ன அந்த இடத்தையே அவர் கிக் அவுட் பண்ணிட்டார். அவர் வந்து தன்னோட பொசிஷனிங் பண்ணுறதுல வந்து உயிரோடு இல்லை இல்லை இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றிய பட்டியல் நீங்கள் சொல்கிறீங்க. இது அவர் இல்லை அவர் இல்லை அதான், அதாவது உயிரோடு இல்லைன்றனால அவர் ஏ ஒன்று இல்லைன்ற வாதம் கூட இங்கே இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இதில் என்ன விஷயம்னா, நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லி அந்த அது ஒரு புனிதமான ஒரு இடம், அந்த புனித இடத்த நாங்கள் தொடமாட்டோம், அதில் அமரமாட்டோம்னு சொல்லிவிட்டு அதையே அவர் கிக் அவுட் பண்ணிட்டார். இந்த மாதிரி அவர் வந்து தொடர்ந்து கிக் அவுட் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த அதிமுகவை என்ன செய்யும்ன்ற கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சசிகலா போனதுக்கே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால தான் வந்து தினகரனுக்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை அவரால் பெற முடிஞ்சிச்சு. இவ்வளோத்துக்கும் சுயேட்சை சின்னத்தில் ரெட்டலை இல்லாமலே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ தினகரனையும் வெளியே அனுப்பிட்டாங்க. சசிகலாவும் இல்லை, தினகரனும் இல்லை, ஓபிஎஸும் இல்லை. இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை? குளத்தோர் சமூகத்தில் வந்து ஒரு காதகத்தையும் கோபத்தையும் பெரிய பெரிய கோபம் வெளிப்படையாக கொஞ்சம் உடச்சி பேசுவேன். எனக்கு நீ காலையிலேருந்து கவனிக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒருவேளை இது தமிழ்நாட்டினுடைய பலமாக கூட இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி, ஆனால் கோவை செல்ராஜ் உள்ளிட்டவர்கள், திரு தனியரசு உள்ளிட்டவர்கள், கடுமையாக கேசிபி உள்ளிட்டவர்கள், அதே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள், அவர் சார்ந்த சமூகத்தில் இருந்துடைய பிரதிநிதிகள் யாரை கடுமையாக விமர்சிக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள், ஆனால் திரு விஜயபாஸ்கராக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற அமைச்சர்கள், வரிசையாக தெரியும் உங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அங்கே அதிமுக, இவங்கெல்லாம் இன்றைக்கி எடப்பாடியை தொடர தான் நிற்கிறாங்க. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ சமூகமாக அப்படி போகலை. அவங்க அவங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடத்துல முரண்பாடு இந்த அடிப்படையில் தான் ஆதரவு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்லை, இது வந்து தலைவர்களை வச்சுட்டு நீங்கள் பேச முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் தென் மாவட்ட அதிமுக தலைவர்கள் எத்தனை பேர் ஃபோனு கையில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். எத்தனை பேருக்கு வந்து ஃபோனே எடுக்க முடியாத நிலைமை இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாழ்த்து செய்தி நிறைய போகுதா? வாழ்த்து செய்தி போயிட்டே தான் இருக்கும். அதாவது வந்து இப்போ யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேலே ஒரு பெரிய விருப்பம் கொண்ட முக்குளத்து சமூகமே பின்னாடி நிற்கிதுன்னு நான் சொல்லலை. அது வந்து பாசிபிள் இல்லை. ஆனால் இயல்பாக ஒரு தொடர்ந்து ஒரு புறக்கணிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இயல்பான ஒரு கோபத்தை சேர்ந்தவர்களை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறாங்க. இது வந்து வெறும் பதவின்ற அடிப்படையில் மட்டும் இல்லை. நீங்கள் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நேரடியாக அடி வாங்கினது யார் அப்படின்னா, இது மாதிரி நிறைய சமூகங்கள் இருக்குது. இதை முக்குளத்தூர் சமூகம் வந்து முன்னாடி தெரியுது, பின்னாடி இருக்கிற வாய் திறக்க முடியாத சமூகங்கள், அங்கீகாரம் இல்லாத சமூகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. போராட முடியாத ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து யார் குரல் கொடுக்க வேண்டியது. அங்கேயே வந்து ஓபிஎஸ் உடைய குரல் வெளியே நெளிக்கணும் முடிவு பண்ணிட்டு தான் அது நடந்திருக்கு. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அவர் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னார். இந்த ஃபைட்டை எலெக்ஷன் முன்னாடி போட்டிருந்தா அதிமுகவோட சின்னம் இந்த தேர்தல் எல்லாமே வந்து குவெஸ்டின் மார்க்காக போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் துரோகி முத்திரை குத்தப்பட்டிருக்குங்களே. இப்போ மட்டும் என்ன குத்துறாங்க? இப்போ மட்டும் அவருக்கு என்ன பேர் இருக்குது? ஆட்சிக்கு வரல. ஒருவேளை அன்றைக்கு மட்டும் அவர் அதை செய்யாமல் இருந்தால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருக்குன்னு சொல்லி. அதுக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கல் சூசைட் தான் அவர் பண்ண பல விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் சூசைட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 10.5 அங்கே பக்கமாக ஓட்டு வாங்க போக முடியல. எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் இப்போ பேப்பரில் விளம்பரம் கொடுத்து என்ன பண்ணுறது? அதுதான், அதாவது வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிஎம்கேக்கு ஆதரவான ஸ்டாண்ட் அது. பிஎம்கே போராட்டம் நடத்துது, பிஎம்கேக்கு ஆதரவான ஸ்டாண்டு, அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ். வேறு ஒரு கட்சிக்காரருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடச்சி அவர் ஒரு 10 MLA ஜெயிப்பதற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்த ADMK கவர்மெண்ட் அவசரமாக கடைசி நேரத்தில் இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் அடிவுலுமே ஏற்கனவே விகே சசிகலாவை எடுத்துட்டோமே, ஏற்கனவே தினகரன் தனியாக நிற்பார், திட்டமிடப்பட்ட ஒன்றாக கூட நீங்கள். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் இப்போ ஏரியாவில் அவரை காலி பண்ணுன்னு பிளண்ட்டாக பேசுவோம். பிளண்ட்டாக பேசுனா நம்ம என்ன சொல்லுவோம்? அதிமுக கொங்கு மண்டலத்தில் அதிகமாக ஜெயித்தது.
அப்போ வந்து எடப்பாடி தன்னுடைய பிளேஸை வந்து அழகாக பிளேஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் இல்லை, தோத்துருக்காது, நான் பலமுறை சுட்டி காட்டிருக்கேன். நீங்கள் அவர் ஜெயிச்ச அளவில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அந்த அணியில் யாருடைய இடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இவருக்கு மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வீக்கான பொசிஷனுக்கு போனது வந்து ஓபிஎஸ்ங்கிறது. அதிக எம்எல்ஏக்கள் தம் பக்கம் இருக்க வேண்டும், தேர்தலுக்கு பிறகு தோத்தாலும் பரவாயில்ல, எம்எல்ஏக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கட்டும், அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு எல்லாமே அப்படியான ஒரு நகர்வு தான். இதெல்லாம் அவர் ஓகேவே சொல்லியிருக்கக்கூடாது, பல இடங்களில் வந்து அவர் விட்டு கொடுத்துருக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சண்டையாவது போடாமல் பேசாமல் அனுசரிச்சே போயிடலாம், இத்தனையும் அனுசரிச்சவர் ஏதோ ஒரு டீசெண்டான ஒரு பதவியை கொடுங்க நான் ஒதுங்கிக்கிறேன்ற அளவுக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்க யாருமே ஏன் தேர்தல் அரசியலில் தங்களை நிரூபிப்பதற்கு நிரூபித்து தங்களை வந்து எடப்பாடிக்கே அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஓபிஎஸ் ரெட்டலை இருக்குதுங்க, எடப்பாடிக்கு நிச்சயமாக கான்ஃபிடென்ட் கிடையாது, அவருக்கு ஒரு ரெட்டலை இருக்குது. பட் இப்போ இப்போ யாருக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ, யார் வந்து பாதிக்கப்படுகிறார்களோ, அல்லது யார் வந்து எங்களிடம் பெரும் பலம் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அவங்களால நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. நீங்கள் அதில் இது சரியா அது சரியா என்ற வாதத்தை தாண்டி எனக்கு தான் பெருவாரியான ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யார் ஒருவருமே இப்போ அவருக்கு அந்த அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட கட்சி இருக்குது, ரெட்டலை இருக்குது இந்த இந்த நிமிடம் வரைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுகிறவர்கள் தங்களை நிரூபித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கையில் வந்துடும்ல. இல்லை அதுக்கான சின்ன வாய்ப்பையும் அவர் அழகாக இன்றைக்கி மூடி வச்சுருக்காருல்ல. 10 மாவட்ட செயலாளர்கள் கையெழுத்து போட்டால் தான் வந்து உண்மையிலிருந்தால் தான் நிற்க முடியும்னு சொல்லி அந்த சின்ன வாய்ப்பை கூட மூடிட்டார். அப்படி மூடாமல் சசிகலாவே கட்சிக்குள்ள இல்லை, தேர்தல் அரசியலில் தேர்தல் அரசியலில் வந்து இனிமே டிடிவி தினகரன் ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸாக எங்கே உருவாகிறாரு, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார், திமுக 3rd இடத்துக்கு தள்ளப்படுகிறார், அங்கே தான் அவர் வந்து ஒரு இதுக்கு வர்றாரு, எமர்ஜ் ஆகிறாரு. இப்போ நீங்கள் இதே ஒன்றை திருமதி வி கே சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ செஞ்சாங்கன்னா ஒரு 10-15% ஓட்டு எடுத்துறாங்க, ஒரு 5-10 எம்எல்ஏக்குள்ளே கையில் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 எம்எல்ஏ இன்றைக்கி இவர்களுக்கு கையில் இருந்தால் கூட கட்சி இவங்க கண்ட்ரோல் வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு இவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இது எல்லாத்தையும் பிக் பிரதர் என்ன நினைக்கிறாருன்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஊப்பர்வாலா என்ன முடிவு பண்ணுறாருங்கிறதையே நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் பேசுறது வந்து சரியா இருக்கா? அவருக்கு வந்து என்ன தேவை? இப்போ நீங்கள் வந்து இந்த 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 கிரவுண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க, சின்ன முடங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க. திருமதி வி கே சசிகலா அவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒன்றா நில்லுங்க என்று பிஜேபி சொல்லியது எல்லாம் ஊடகங்களில் வந்து செய்தி நான் சொல்கிறேன். ஆனால் அதை தாண்டி எடப்பாடி திட்டவட்டமாக மறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. டெல்லிக்கே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில் வந்து சசிகலாவே அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லுகிறார். அவர் பல இடத்துல உறுதியாக இருக்கிறாரு. அதிமுக பாஜகவிற்கு 5 நிப்பாட்டிட்டார் பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. இந்த கருத்துக்கெல்லாம் வைக்கப்படுது, ஓபிஎஸ் ஆர் தான் சமரசம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு, நீங்க எடப்பாடி அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்க அப்படிலாம் அவர் பாஜகவுக்கு ஒன்றும் சமரசம் செய்யலை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதுல. இன்னைக்கு அறிக்கையில் வந்து நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அதில் ஒரு 10 பாஜக போட்டு கிளி கிளியும் கிழிச்சது இருந்துச்சு. நானும் கவனிக்கலை, நீங்களும் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆளுமை தான், அந்த ஆளுமைக்குள்ளே இவ்வளோ மாதிரியான நிறைய ரகசியங்கள்லாம் பொதிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம்னோ அல்லது வந்து இனிமேல் எங்களோட கூட்டணி இல்லைன்னோ தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க நகரவே இல்லை. நான் வந்து ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கல. எப்படியோ கடைசியில் அந்த இலைகள் வந்து தாமரையை தாங்குவதற்கான போராட்டத்தில் தான் இருக்குது. யார் கையில் அந்த இலையை பிடிச்சிக்கிறதுங்களை வேணால் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி பார்த்தா கூட ஓபிஎஸ் தான் மேலிடத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், இணக்கமாக இருந்தார்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன சார் இப்போது மேலிடத்தின் ஆதரவு யாருக்கு சார் இருக்கும், உங்களுக்கா அவங்களுக்கா? நீங்கள் மேலிடத்தை நாடுவீர்களா? யாருக்கு வந்து இந்த சீரியல முக்கியமான கட்டத்தில் இடைவேளை போடுவாங்க, அந்த மாதிரி இந்த அதிர்ச்சியோட மேலிடம் யார், ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் மேலிடம் யார் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் ஓபிஎஸ் சொன்னார், அவர் மோடி சொன்னதுக்காக தான் நான் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அப்புறம் என்ன அது மேலிடம், இவர் ஏன் திடீர்னு அதை மறைக்கிறாரு அப்படின்னு சகோதரர் அதான் எனக்கு புரியலை. ஓகே, நம்ம ஐயன் அடுத்ததாக ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வாய்ப்பில் என்னவா இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்க அந்த அஃபிடவிட்டை வச்சு ஏதாவது மோதலாம், அதெல்லாம் என்ன பலன் அளிக்கும்னு தெரியாது. ஏற்கனவே கோர்ட் கிட்டத்தட்ட கைவிட்ட மாதிரியான ஒரு பதிலாக தான் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது, இந்த அலுவலகத்தை பூட்டியிருக்காங்க, ரெண்டு சைடில் யார் ஓனர்ன்றதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. எல்லாத்துலேயும் ஓவராலாக இந்த தடவை என்ன நினச்சிட்டாங்கன்னா பாஜகவோட கையே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. அந்த ஏரியாவை யாருமே டிஸ்கஸ் பண்ணலன்றதான் முக்கியமானது. இன்றைக்கு வரைக்கும் ரைடு நடக்குது, வருமான வரித்துறை வருமான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டே இருக்கு. குறிப்பாக அவங்க ஆதரவாக நடக்குதா,
ஏதோ ஒரு ஹேண்ட் அவங்களுடைய விஷயம் வந்து இன்வால்மெண்ட் வரை இருக்கிறதுல அது வந்து ரொம்ப டேஞ்சர். அது அதில் கூட லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை கண்டிக்கக்கூடிய அதிமுகவினர் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கூடிய வருமான வரித்துறை சோதனையை கண்டிக்கிறதே இல்லை. இல்லை அண்ணன் தான் இன்னொரு விவாதத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து பையன் கேட்டிருப்போது சொன்னார். அது வந்து வருமான வரித்துறைங்கிறது ரொம்ப நியாயமாக யார் யார் இது வருமானத்தில் தப்பாக பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடக்கிற வளம் வழக்கம் தானே அப்படின்னாரு. இப்படி ஒரு நியாயஸ்தரம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கேள்வி கேட்குற நேரம் எனக்கு தெரில. இல்லை இன்னொன்று இந்த நேரம் வரைக்கும் அவங்களோட பிளேயர் இருக்குல்ல அதை எதுக்கே மாட்டோம். நாங்கள் திமுக மேடையில் ஏறி டக்குன்னு ஒரு வசனம் பேசினார் இன்னைக்கு ஸ்டாலின் பழைய பழனிசாமி நினச்சிங்களா அப்படின்னாரு. பஞ்ச் டைலாக்னு பூரா பேர் சில்லறையை சிதறிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய பஞ்ச் டைலாக் சொல்கிறவர் பாஜக எழுதிட்டு என்ன விளாண்டுட்ருக்கீங்க, நான் தான் பொதுச் செயலாளர் அதிமுக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அதே மேடையில் சொல்லியிருந்தால் எல்லோரும் சேர்ந்து கைதட்டிடலாம். அதே மேடையில் பொதுச் செயலாளர் போட்டி வாங்க சசிகலா வர்றீங்களா ஓபிஎஸ் வர்றீங்களா போட்டிடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது பஞ்ச் டைலாகு, அது தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிற இடம். அந்த இடத்துக்கே நகர முடியல. நீங்கள் இன்னமும் பாஜகவை எதிர்ப்பதற்கான எந்த துணியும் வரல, இப்போவும் வந்து கூட்டணியை விட்டு கலட்டி விடுறதுக்கான எந்த துணியும் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட பிளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸானது, தமிழ்நாட்டுக்கே ரொம்ப டேஞ்சரஸானது. அதிமுக தன்பால் நின்று செயல்பட முடியாத ஒரு சூழலுங்கிறது ரொம்ப பெரிய அழிவு. ஒரு வரையில் நிறைவேற்று நீங்கள் ஏதோ பேனலாம் எடுத்து குறிச்சதுனால நேரம் கடந்துருச்சு சுருக்கமாக. அதாவது வந்து எனக்கு வந்து இப்போ சசிகலா அம்மா வந்து ஒரு பக்கம் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் அவங்களும் அதிமுக தொண்டரை சந்திக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவர் கூட்டம் ரெடி பண்ணி அவரும் பொதுச் செயலாளர் சந்திக்க போகிறாரு, போய் போயிட்டுருக்காரு, நாங்களும் போவோங்கிறது இருக்கட்டும். ஆனால் இதில் யார் பொதுச் செயலாளருங்கிறத யார் சொல்லணும்னா நாட்டு மக்களும் தொண்டர்களும் சொல்லணும். அவர் நிமிஷம் இது வந்து இந்த 16 வயதிலே திரைப்படத்தில் சொன்ன மாதிரி உன்னை எல்லாரும் உன்னை இப்போ வந்து கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் கமல்ஹாசன் சொல்லுவார். இல்லை இல்லை ஜப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க, எவன் சொல்கிறான் நான் மட்டும்தான் சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க மட்டும்தான் சொல்லிட்டு அடையணும். ஜப்பானியா கோபாலகிருஷ்ணனாங்கிறத எலெக்ஷன் கமிஷன் தான் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை வந்து மாற்றுத்திறனாளியர் தரப்புலேருந்து இல்லை இது போன்ற உதாரணங்கள் சொல்வதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்படுகிறது. நம்ம பொதுவாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நான் எல்லா விவாதங்களையும் அதை சொல்கிறேன். எல்லோருமே அதை புரிந்து கொண்டு சரிதான் அது மாற்றுத்திறனாளிகள் காயப்படுத்து உங்கள் நோக்கம் அது இல்லை, எனக்கு புரியுது உங்கள் நோக்கம் அது இல்லை, உங்கள் நோக்கத்தில் நான் சந்தேகப்படல. இயல்பா அப்படி சொல்றோம், அது நம்ம பழைக்க வேண்டியது. நானும் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன், பாரதி ராஜாவே மாறிக்கிட்டேன், பாரதி ராஜாவே கட்டிட்டேன். நீங்க கரம் வைத்துட்டு நேரம் இல்லை. மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக அதாவது கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், மனிதன் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அந்த இலக்கை நோக்கி எங்களது தொண்டர்களுடைய தலைவராக கழக பொதுச் செயலாளராக எங்களது எடப்பாடியார் பதவியேற்றிருக்கிறார். மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள், அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தாவே படிட்டீங்க. இது கூட நீங்க சொல்லணுங்க, பாட்டு எழுதுனது கவிஞர், பாடி நடிச்சது எம்ஜிஆர். நன்றி நிறைய.